வியூவர்ஸ் வணக்கம். தமிழ்நாடு சேனல், நான் உங்கள் தமிழ். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி போகிற வீடியோ காலில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க போகிறோம். என்னடா முக்கியமான விஷயம் சொல்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணை அப்படின்னா யார், அதை பற்றி தான் நம்ம போகிறோம். வாழ்க்கை துணை நம்ம கடைசி வரை நமக்கு யார் வாழ்க்கை துணையாக வரப்போறாங்க, அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கை முழுவதும் முழுவதுமே நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல, அது யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் இதுக்குள்ள அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், வாழ்க்கை துணை வரது யாருன்னா அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்க, மனைவி வருவாங்க, மகன், மகள், கணவன், அப்புறம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் யாருமே வரப்போகுது இல்லைங்க, அதான் உண்மை. என்னடா சொல்கிறாங்க, இதில் யாருமே வரலாம், வேறு யாரா அப்படின்னு சொல்கிறீங்களா? அதான் உண்மை. அப்படி ஒருத்தர் இருக்கக்கூடாது, அது யாரும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் தான் உடம்பு, உங்களுடைய உடம்பு தாங்க, அவங்க தான் வாழ்க்கை போல கடைசி போல வரப்போகிறாங்க. உங்களுடைய உடம்பு உண்மையான வாழ்க்கைக்கு துணை அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உங்கள் உடம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உடம்பு செயல்பட நிறுத்திச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட யாருமே இருக்க போதில்லை. அது உள்ள தான் அப்பா அம்மா எல்லாமே சொல்கிறோம், மனைவி கணவர்கள் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் அந்த உடம்பு இருக்கிற வரலும் தான். நம்ம பிறப்புலேருந்து இறப்போற நம்ம கூடிய கிடையாது, அந்த உடம்பு மட்டும்தான். அதனால தான் உங்கள் வாழ்க்கை துணை யார் அப்படின்னு பார்த்தா அந்த உடம்புன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட உடம்புக்கு நீங்கள் எவ்வளோ பொறுப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இப்போ யாரும் அப்படி பார்த்துக்கிறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் உடம்பு நல்லா பார்த்துங்க, அதுதான் கடைசி வரை உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, என்ன உடற்பயிற்சி செய்கிறீங்களோ, அதுதான் உங்கள் உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஓய்வை, நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரும். அதே மாதிரி உங்களோட மன அழுத்தத்தை, அந்த மன அழுத்தத்தை கூட எப்படி நீங்கள் கையாளுறீங்களோ, அப்போ தான் உங்கள் அந்த மனமானது உங்களுக்கு நல்ல ஒரு உடம்பு ஒத்துழைக்கிற பாதுகாத்து ஒத்துழைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அது கெட்டு போன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு நீங்கள் வாழ வரையும் நிலையான உங்களுக்கான ஒரு விசா விராசத்தை கொடுக்குது அப்படின்னா அது உடம்பு தான். அதனால நான் வச்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களை தவிர வெளியாட்கள் யாராச்சும் உங்களுக்கு உடம்புக்கு பாதுகாப்பு தீர்க்க முடியுமா? அதுதான் முடியாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தான் உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பு தர முடியும். அப்படிப்பட்ட உடம்புக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நீங்கள் மனசு குளிச்சிங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், அது ரொம்ப நுரையிலுக்கு நல்லது. தியான பயிற்சி பண்ணுங்கள், அது மனசுக்கு கொஞ்சம் நல்லது. யோகா பயிற்சி பண்ணுங்கள், அது முழு உடம்புக்குமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நடைப்பயிற்சி பண்ணுங்கள், இதயத்து நல்லா போல உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறந்த உணவு, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ஜீரண உறுப்புக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும். நல்ல எண்ணங்கள், அது வந்து ஆன்மாவிற்கு நல்லதாக இருக்கும். அது சேலம் பண்ணிங்கன்னா உலகிற்கே நல்லாயிருக்கும். ஓகே வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதாவது நம்ம தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.